ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்து அரசர் எழுபத்தி நான்கு வருட காதல் வாழ்க்கையும் மிக நீண்ட அரசு பொறுப்பும் இங்கிலாந்து அரசர் ஃபிலிப் நினைவில் அப்படின்ற டாபிக்கை வீடு நியூஸ்லேயே சேர்க்கிற அவர் இறந்துருக்கிறதா தகவல் வந்துட்டுருக்கு அவர் யார் அவருடைய பின்னணி என்ன அவரை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபத்தாறாம் வயதில் எதிர்ப்பு பற்றி திருமணம் செய்திருக்கிறார் ஃப்ளிப் இங்கிலாந்தை புரிவமாக கொண்டவர் இல்லை என்பதாலும் பல சர்ச்சைகள் வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத் கனவரும் எடம்பெரா இளவரசருமான பிலிப் தனது தொண்ணூத்தொன்பதாவது வயதில் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை காலை கோட்டையில் காலமானார் அப்படின்னு சொல்றாங்க ஃபிளிப் மறைந்த செய்தியை அரசு குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் உலக மக்கள் அனைவருடனும் எங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என குறிப்பிட்டு இருக்கிறாங்க மேலும் அரசு குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் கருப்பு வேலையாக மாற்றப்பட்டுள்ளது பிலிப் இருப்பதற்கு முன் அறிவுறுத்ததன்படி அவரது உடல் செயின்ட் கோட்டையில் உள்ள இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெகுஜன மக்கள் அஞ்சலி செலுத்த முடியாத நிலை உள்ளது இங்கிலாந்து பிரதமர் ஃபாரிஸ் ஜான் இது மிகப்பெரிய சோகம் என அறிக்கையும் பிலிப்பின் சேவை மற்றும் நினைவுகள் குறித்த தனது இரங்கலை நாட்டு மக்களுக்கும் ராணி எலிசபெத்திற்கும் கூறியிருக்கிறார் பிலிப்புடனான எழுபத்தி நான்கு ஆண்டுகால திருமண வாழ்வை வாழ்ந்துள்ளார் ராணி எலிசபெத் இன்னும் பனிரெண்டு நாட்களில் ராணியின் பிறந்தநாள் வரவிருக்கும் நிலையில் பிலிப்பின் மரணம் அனைவரையும் சோகத்தில் அழைத்தியிருக்கிறது மேலும் பிலிப் இரு மாதங்களுக்கு இரு மாதங்களில் தனது நூறாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எலிசபெத் ராணி எப்போதும் என் பலமும் இருப்பும் என குறிப்பிடும் அவரின் கணவர் பிலிப் கடந்த பிப்ரவரி மாதம் இருதயக் கோளாறு மற்றும் பிற நோய் தொற்று காரணமாக உடல்நிலை மோசமாக அணிந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பின் இருதய சிகிச்சை முடிந்து ஒரு மாதத்தில் அரண்மனை திரும்பியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிலிப் கொரோனா பரவல் காலகட்டத்தில் மனைவியுடன் கோட்டையில் இருந்திருக்கிறார் இருவரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் மனைவிக்கு பக்கபலமாகவும் அரசு வேலைகளை கவனித்து வந்த பிலிப் இங்கிலாந்து வரலாற்றில் அதிக ஆண்டு அரசு பணியாற்றியவர் இதுவரை பதினான்கு பிரதமர்களுடன் பணியாற்றியிருக்கிறார் பிலிப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தாறு வயதில் எலிசபெத்தை திருமணம் செய்து கொண்டார் பிலிப் பிலிப் இங்கிலாந்தை புரிமை கொண்டவர் அல்லர் என்பதால் பல சிகிச்சைகள் வந்திருக்கின்றன திருமணான புதிதில் எலிசபெத் தன் தந்தைக்கு எழுதிய கடிதத்தில் நாங்கள் பல ஆண்டுகள் பழகியவர் போல நடந்து கொள்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் ஓராண்டுக்குப் பின் இளவரசர் சார்லஸ் பிறந்திருக்கிறார் தொடர்ந்து அண்ணா அண்ட்ரூ எட்வர்ட் ஆகியோர் பிறந்திருக்கிறார்கள் பிப்ரவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மன்னர் ஆரம் ஜார்ஜ் இறப்பிற்கு பின் எலிசபெத் ராணியாக பதவியேற்றதும் அவருக்கு துணையாக அரசு வேலைகளில் கவனம் செலுத்தினார் பிலிப் உள்நாட்டு பயணங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் காமன்வெல்த் சுற்றுலா என ராணியின் பக்கபலமாகவே இருந்திருக்கிறார் அலுவல் முறை பயணமாக நூத்தி நாற்பது நாடுகளுக்கு சென்றுள்ளார் பிலிப் பல தசாப்தங்களையும் எலிசபெத் மற்றும் பிலிப் இணைந்து ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் நவம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பொன்விழா திருமண நிகழ்வில் எலிசபெத் ராணி எளிமையாக எத்தனை ஆண்டுகள் இன்னும் இருந்தும் என் பலம் அவர் என குறிப்பிடுகிறார் பிலிப்பின் மறைவு எலிசபெத் ராணிக்கும் அரச குடும்பத்தினருக்கும் இங்கிலாந்து மக்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்திருக்கிற சூழ்நிலையில் அவரது நினைவுகளால் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்னொரு பக்கம் பிலிப் தன் வழக்கமாக வைத்திருக்கும் இனவெறி பேச்சுகளும் பெண்களை இழிவுபடுத்தும் ஆணாதிக்க பேச்சுகளும் இந்நேரத்தில் நினைவு கூறப்பட்டு அதன் அடிப்படையிலும் அவரது வாழ்வை எடைபோடும் கண்டனங்களும் பதிவிட்டு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்துக்கொள்ள முடியுது எது எப்படியோ ஒரு அரச குடும்பத்தில் ஒரு இளவரசர் இறந்திருக்கிறார் அதுக்கு நிறைய துயரங்களும் அனுதாபங்களும் உலகம் முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த லேட்டஸ்ட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தட்ஸ் ஆல் தேங்க்யூ